இந்த நவீன காலத்தில் விவசாயத்தில் பயிர்களை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தவும் விளைச்சலை பெருக்கவும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிஎச்டி பட்டம் படித்துவிட்டு இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் நபர் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட விரும்பும் நீலகிரி மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். தமிழ் துறையில் பிஎச்டி முடித்து விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் ஊட்டி மீக்கேரி பகுதியைச் சேர்ந்த பாபு அவரது இயற்கை விவசாயம் மீதான ஈடுபாடு குறித்து தெரிவித்தார். அப்போது அவர், இந்த காலகட்டத்தில் முழுமையான இயற்கை விவசாயம் என்பது சவாலானதாக உள்ளது. நிலத்திற்கு இயற்கை முறையில் எருப்போட்டு இயற்கை மருந்துகள் தெளித்து பயன்படுத்தினாலும் பயிரிட விதைகள் வாங்கும் போது செயற்கை முறையில் தயாரான விதைகள் தான் கிடைக்கின்றது. இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் போது முட்டைகோஸ், பீட்ரூட், அவரை ஆகியவை எளிதாக தயாரிக்க முடியும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் உருளைக்கிழங்கு பயிரிடுவது என்பது சவாலானது. இந்த சவாலான சூழல் காரணமாக நாங்கள் ஒரு பயிர் முறை இல்லாமல் பல பயிர் முறையை பின்பற்றுகிறோம். இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் தேயிலையை FPG மூலமாக தேயிலை தூளாக்கி வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனை செய்கிறோம். இயற்கை முறையில் தயாரான தேயிலை என்பதால் ஒரு கிலோ தேயிலை ரூபாய் 280 வரை விற்பனையாகிறது. முந்தைய காலகட்டங்களில் இயற்கை விவசாயம் மட்டுமே நடைபெற்று வந்தது. தற்போது விளைச்சலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை உரங்கள், மருந்துகள் என பலவற்றை பயன்படுத்துகிறார்கள். மேலும் விவசாயத்திற்கு வனவிலங்குகளும் அச்சுறுத்தலாக உள்ளதால் விவசாயிகள் பயிர்களை பாதுகாப்பதற்கும் அதிகம் மெனக்கெட வேண்டியுள்ளது. ஆனால் வீட்டு தோட்டங்களில் இயற்கை விவசாயம் செய்வது சற்று சுலபமானதாகும். பெரிய அளவில் இயற்கை விவசாயம் செய்வது என்பது சாத்தியம் இல்லாததாக இருப்பது வருத்தம்தான். சாதாரணமாக செயற்கை முறையில் விவசாயம் நடைபெற்ற மண்ணை இயற்கை விவசாயத்திற்கு தயார் செய்வதற்காக சுமார் 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். இயற்கை விவசாயத்திற்காக சங்கங்கள் இயங்கி வந்தாலும் அரசு மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகள் குறித்து சரிவர விவசாயிகளுக்கு தெரிவதில்லை. இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து அதை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் உதவிகள் குறித்து முழுமையான விவசாயிகள் அறிய செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நான் 2001 பிஎச்டி பட்டப்படிப்பை முடித்து விவசாயத்தின் மீது இருந்த ஆர்வத்தால் விவசாயத்தில் ஈடுபட்டேன். கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறேன். ஆள் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம், சரிவர வியாபாரமும் செய்ய முடியாத சூழ்நிலை என பல சவால்கள் அதில் உள்ளது. இயற்கை விவசாயத்திற்கு அரசு மானியம் வழங்கினால் பெரிய அளவில் செய்ய முடியும். 10 ஆண்டுகளாக முயற்சித்தும் பெரிய அளவில் இயற்கை விவசாயம் செய்வது என்பது சற்று கடினமாக தான் உள்ளது. இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையில் சரிவர மழைப்பொழிவு, காலநிலை எல்லாம் சீராக அமைந்து விதை விதைக்கப்பட்டு எருவிட்டு பராமரித்து வந்தால் சிறந்த விளைச்சல் கிடைக்கும் என தெரிவித்தார். என்னோடய பேர் வந்து NB பாபுங்க. 2001 பிஹெச்டி முடிச்சுட்டு எனக்கு இந்த விவசாயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால வேலைக்கு போகாமல் விவசாயம் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதில் பலன் அடைஞ்சது கம்மி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்க இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. 3வது வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்ம சின்ன லெவலில் பண்ணால் மார்க்கெட்டிங் பண்ணி தர்றாங்க. கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணாங்கன்னா பண்ண ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகிடுச்சின்னா அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியறதில்லை. எஸ்பெஷலி நமக்கு நீலகிரியில் வந்து மலை மாவட்டமானதுனால அதிகமான மழை பொழிவு இருக்கிறதுனால பெஸ்டிசைடு இல்லாமல் நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைடு இல்லாமல் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறது கஷ்டங்க. நான் என்னோடய கிச்சன் கார்டன், அதாவது வீட்டு யூஸுக்கு மட்டும் ஒரு 20 சென்ட்டில் ஒரு 2007 இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். அதோடய விளைப்பொருள் வந்து நான் எனக்கும் என்னை சார்ந்த சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்ருக்குறேன். வெளியில் விற்கிறதுக்கு முடியறதில்ல, பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் பெரிய 2 ஏக்கரா 3 ஏக்கரா பண்ணுறது இயற்கை விவசாயம் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முடியாத காரியம். எதிர்காலத்தில் அதுக்குண்டான மானியம் இந்த தோட்டக்கலை துறை மூலியமாகவோ இல்லை தமிழ்நாடு அரசு மூலியமாக மானியம் கிடைச்சா நம்ம அதுக்குண்டான செலவு பண்ணி முயற்சி எடுத்து பண்ணலாங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.